ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தர்ம அகல் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தீர்த்த குடம் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது வந்து கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நாள் எடுக்கிறது. அங்கே பார்க்கலாம் எப்படி எடுக்கிறாங்க. எதுக்காக இந்த தீர்த்த குடம் எடுக்கிறாங்கன்னா, அது வந்து கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து பண்ணுவாங்க. இப்போ இந்த தீர்த்த குடம் எடுத்துகிட்டு வந்து காவிரத்தில் போய் எடுத்துகிட்டு வந்து கோவிலில் தருவாங்க. அதை வந்து அதை தான் வந்து கும்பாபிஷேகம் அன்னைக்கு தீர்த்தமாக தெளிப்பாங்க, அதான் நடக்கும். அதுக்காக எல்லாம் காவிரத்து நோக்கி போயிட்டுருக்காங்க. இடையில் சின்ன சின்ன வாய்க்கால் இருந்தது, அதில் வந்து கால் நினச்சிட்டு போகிறேன். ஏன்னா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கனால, மணல்லாம் இருக்கனால கொஞ்சம் நல்லா இருந்தது விறுவிறுப்பாக. அதனால் காலை கொஞ்சம் நினச்சிட்டு அப்படியே கிளம்புறோம். கொஞ்சம் தூரம் அதிகமாக இருந்ததுங்க, அதெல்லாம் மணல் இருக்கனால நடக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் சாமிக்காக வேண்டி நடக்கிறனால நடந்தோம். சில பேர் வரப்போ வந்து நடந்து வராமல் பைக்கில் கலந்த மாதிரி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு தீர்த்த குடம் எடுத்துகிட்டு போகிறப்ப தான் நடந்து போகிறாங்க மெயினாக, ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்கணும். காவேரிக்கு ஆறு வந்துருச்சுங்க, எல்லாம் வந்து எல்லாம் இருக்காங்க. ஏன்னா குளிக்கிறது ரெடியாக இருக்காங்க. வந்து குளிச்சுட்டு அடுத்து அந்த தீர்த்தத்தை குடத்தில் எடுத்துகிட்டு போவாங்க. தெரியல, குளிச்சிட்ருக்காங்கங்க. சின்ன சின்ன பசங்களெல்லாம் தண்ணியில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. பெரியவங்க சீக்கிரம் அவங்க விளையாட்டு திட்டிகிட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து ட்ரெஸ்ஸஸ் கொண்டு வந்திருந்தாங்க, சில பேர் குளிச்சுட்டு எல்லோ கலர் சாரியை மாற்றிட்டு வந்திருந்தாங்க. பசங்க வந்து எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு துண்டு கட்டிட்டாங்க, வேஷ்டி கட்டிக்கிட்டாங்க. இப்படி ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பால் குடம் எடுக்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுவோமோ அதே போல் தாங்க ட்ரெஸ்ஸும் போட்டுட்டாங்க. இது ஃபுல் வியூ ஆரை காட்டுறேன். அடுத்து வந்து திருநீர் குங்குமலை ரெடி பண்ணி வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தலையில் நேத்தியில் வந்து பட்டை போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து குடத்தில் குளிச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல, அதை வந்து டெக்கரேட் பண்ணாங்க. பூ திருநீர் குங்குமலை வச்சு டெக்கரேட் பண்ணிட்டாங்க. அதிலே மாவில் வேப்பெல்லாம். அடுத்து வந்து பெரியவங்க வந்து கிழக்கு பக்கம் பார்த்து நிற்க சொல்லிவிட்டு மாலை போடுறாங்க. பசங்களுக்கெல்லாம் அதை முறைப்படி பண்ணுறாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களாம் கூட எடுத்தாங்க தீர்த்த குடம். அடுத்து எடுத்து கையில் தந்துடுறாங்க. நான் இந்த சின்ன குடத்தில் தாங்க எடுத்தேன். அடுத்து கிளம்பிட்டாங்க. குட்டி குட்டி பொண்ணுங்களாம் கூட செப்பல் எல்லாமே நடந்தாங்க. அடுத்து வந்து இது வந்து சாமி ஆடுறவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க சாமி ஆடினதுக்கப்புறம் தான் அந்த குடத்தை எடுக்கணும். அதனால் லைனாக வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க சாமி அடி குறி சொன்னதுக்கப்புறம் தான் எடுக்கணுங்களாம். அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி அடி குறி சொல்லிகிட்ருக்காங்க. சில பேர் வரோம் கேட்குறவங்க அவங்க வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ சாமியில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுவாங்க. அடுத்து இப்போ ஊருக்குள்ள கும்பாபிஷேகம் நடக்கனால ஏதாச்சும் நன்மை தீமை என்ன நடக்கும் அந்த மாதிரி டீட்டெயிலையும் சொல்லுவாங்க. ரொம்ப ஆக்ரோஷமாக ஆடிட்டு இருந்தாங்க. இது இன்னொருத்தரும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க சாமியோட. அதுக்கு முன்னாடி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க லாங்காக வேப்பில் வச்சு. அதோட
பூ டெக்கரேஷன்லாம் ரோஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. எங்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக இதை சொல்லிகிட்டு இருந்தாங்க, நாங்கள் பக்கத்தில் போகல, அதனால் என்ன சொன்னாங்கிறது எங்களுக்கு தெரியலங்க. ரொம்ப நேரமாக சாமின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அடுத்து இதில் வந்து ஒரு சவுண்டு வந்தது, அது என்ன திங்ஸ்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் சவுண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதில் வாசித்ததுக்கப்புறம் சாமி ஆடி சொல்லவும் கிளம்பிட்டோங்க. கிளம்பி இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு 9:30 இருக்கும், கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு, இருந்தாலும் தெரிஞ்சுக்கல கூடிக்கு. அடுத்து இது படிக்கட்டு மாதிரி இருந்தால் அதை இறங்கி வரணும், அந்த மாதிரி தான் இருக்குது. அதை ரீச் பண்ணிட்டோம், நடந்து போயிட்டுருக்கோம். அடுத்து இங்கே ஒரு ஸ்ட்ரீட் வழியாக போயிட்டுருக்கோம், மேலே ஏறிட்டோம். மெயின் ரோடு வந்தாச்சுங்க. மெயின் ரோட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுனாங்க முன்னாடி வண்டியை வச்சு, அதனால் கொஞ்சம் ஹீட்டு தெரியல. இப்போலாம் ஒரு 10-11 மணி இருக்கும், ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. இது தண்ணி ஊற்றுனாலும் கொஞ்சம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அப்புறம் ட்ரம்ஸ் எல்லாம் முன்னாடி வாசிச்சுட்டு இருந்தாங்க, அதை கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டே நடந்தோம். டான்ஸ் ஆனாங்க இந்த ஊர் பசங்க. அப்புறம் ஊருக்குள்ளே என்டர் ஆகிட்டோங்க, நடந்து போயிட்டு இருக்கோம். அடுத்து கோவில் பக்கம் வந்துட்டோம், நெருங்கிட்டோம். அங்கெல்லாம் வந்து பக்கத்தில் வீடு இருந்ததுனால அங்கெல்லாம் ஓஸ் மூலயமா தண்ணி வந்து எங்கள் மேலே தெளித்தாங்க, அதனால் கொஞ்சம் வெயிலுக்கு நல்லா இருந்ததுங்க. அடுத்து கோவில் பக்கம் போயிருந்ததுக்கப்புறம் அங்கே வந்து எப்படின்னா ஒரு ரவுண்டு வந்து சுற்றி வராங்க கோவிலில், அதுக்கப்புறம் தீர்த்த கொடுத்தா கோயில்கிட்ட கொடுத்தோன்னா உள்ளே வாங்கி ஊற்றி வச்சுக்கிறாங்க. அதை தான் கும்பாபிஷேகம் அன்னைக்கு தீர்த்தமாக தருவாங்க, சாமியில் ஊற்றிட்டு தீர்த்தமாக தருவாங்க. கொஞ்சம் கும்பலாம் ஹெவியாக இருந்ததுங்க, அதனால் நாங்கள் லாஸ்ட்டில் கொடுத்துக்கலான்ட்டு வெயிட் பண்ணி நின்றுட்டோம். ஸோ கோயிலை சுற்றி வந்ததுக்கப்புறம் கோயிலை ஒரு ரவுண்டு சுற்றிட்டு இருக்கோங்க. கொஞ்சம் கும்பலாம் குறைஞ்சதுக்கப்புறம் தீர்த்த கொடுத்த கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதோட தீர்த்த கொடை எடுக்கிற ஃபங்க்ஷன் இன்னைக்கு. இதோட வீடியோ முடிஞ்சிச்சுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஐக்கானையும் ஆன் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.